எதிர்காலத்திலே காட்டக்கூடிய எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய உலகம் பற்றிய படத்தை பார்த்தீர்கள். கடந்த காலத்தில் உலகம் இன்றைக்கு நாம் இருப்பதை போல இன்றைக்கு நாம் பார்ப்பதை போல இருந்திருக்காது. கடந்த காலத்தில் உலகம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று காட்டுகிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதிலே இளநீல வண்ணத்திலே கடல்கள் காட்டப்பட்டிருக்கின்றன, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கருநீலமாக உங்களுக்கு கருநீலமாக படத்தில் இருப்பது உங்களுக்கு புரியும்படியான தமிழில் சொல்ல வேண்டுமானால் டார்க் ப்ளூவாக காட்டப்படுவது கடலில் மூழ்கிய கரையோர பகுதிகளாகும். நிலம் எங்கே மேட்டுப்பாங்காக உள்ளதோ அது பழுப்பு நிறமாக படத்திலே இருக்கிறது. இந்தியாவை இந்த படத்திலே காணவில்லை என்று நீங்கள் தேடுகிறீர்களா? சற்று உற்று பாருங்கள். ஆப்பிரிக்காவை ஒட்டி நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட பழந்தமிழகமே அன்றைய இந்தியா. சிந்து நதி பாய்வதால் அந்த சிந்து நதியினுடைய பெயர் மருவி இந்த நாட்டுக்கு இந்தியா என்று பெயர் வந்தது. சிந்து நதியே இல்லாத நாடு அந்த காலத்தில் இருந்தது, அதை எப்படி நாம் இந்தியா என்று அழைக்க முடியும்? அது பழந்தமிழகமே அந்திருந்த நிலம். ஆஸ்திரேலியாவை காணவில்லை என்று நீங்கள் தேடுகிறீர்களா? அண்டார்டிகாவும் ஆஸ்திரேலியாவும் இரட்டை குழந்தைகள் போல ஒட்டி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட கடந்த கால உலகம் வருங்கால உலகம் பற்றிய படங்களை நீங்கள் பார்த்தீர்கள்.